வணக்கம். சற்று முன்னிலை முக்கிய தகவல். தமிழகத்தில் மீண்டும் மழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு எந்தெந்த மாவட்டங்களில் இடிமிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்த்தலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களுக்கு இதே போன்ற தமிழக அரசு பற்றியும் தற்போது முழு ஒழுங்கு பற்றி முக்கியமான விவரங்கள் ஒன்றுக்கொன்று தேவையினா நம்மளோட சேனல் அக்கீழ் இருக்கிற ரெக்கு பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரிங்கோ பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் டெலிவரி போடுற வீடியோ உங்களுக்காக சேரும். இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவோம். ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை கொஞ்சம் நேரம் ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சிருக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் இயக்குனர் புவியரசன் புதிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளார். மன்னார் வளைகுடா மற்றும் அதனையொட்டிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக இன்று தென் மாவட்டங்கள் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியில் ஒரு சிலங்கள் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவும் என கூறப்பட்டது. நாளை முதல் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும். சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில பகுதியில் லேசான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கு எந்தவிதமான எச்சரிக்கை இல்லை என தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறப்பட்டுள்ளது. அதே போன்று வரும் திங்கள் மற்றும் செவ்வாய் புதன் ஆகிய 3 நாட்களில் பொறுத்தவரை தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதியில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் என தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறப்பட்டுள்ளது. அதே போன்று சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணியாற்றுக்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதியில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 30 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஜனவரி மாதங்களுக்கு பிறகு பிப்ரவரி மாதம் முதல் கட்டாயம் மழையின் தாக்கம் படிப்படியாக குறையும் என கூறப்பட்டுள்ளது. வெயிலின் தாக்கம் படிப்படியாக உயரத் தொடங்கும் என தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.